சூப்பரான ஹெல்த்தியான சிகப்பு சோளம் வச்சுட்டு நல்ல ஒரு அருமையான தோசை ஊற்றலாம். இது உடனடியாக நம்ம அரைச்சி டக்குன்னு ஊற்றிக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் போட்டோம்னா டக்குன்னு நம்ம வந்து இந்த தோசை ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு, அதாவது நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப் அளவுக்கு சிகப்பு சோளம் எடுத்துக்கலாம். இது வெள்ள சோளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, சிகப்பு சோளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால் டம்ளர் அளவுக்கு, இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கால் கப்போட கம்மியாக போட்டுக்கணும். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரமாவது இதை நல்லா ஊற வச்சிடணும். இதை ஊற வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து சோளம், உளுந்தம்பருப்பு, பச்சரிசி நல்லா வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை மாவு அரைச்சி உடனே ஊற்றுற மாதிரி இருந்தால் இதுக்கு தக்காளி போட்டு நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து ஊற்றிடலாம். இல்லை வேண்டாமா, எனக்கு வந்து புளிக்க வச்சே நான் ஊற்றிக்கிறேன் அப்படின்னா கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையிலையும் நீங்கள் இந்த தோசை ஊற்றலாம். உடனே நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பு சுவை வர்றதுக்கு தக்காளி நான் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 காஞ்சி மிளகாய், நல்ல காரமான காஞ்சி மிளகாய் 3 போட்டுக்கலாம். 1 பல்லு பூண்டு பெருசாக இருக்குது, அதனால் நான் 1 போட்டுக்கிட்டேன், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். இஞ்சி வந்து 1/4 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணும், ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் பாருங்கள். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இது மட்டும் போட்டால் போதும். இப்போ இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். சும்மா 1 சுத்து மட்டும் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது நமக்கு நல்லா நைஸாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா கழுவிடணும், கழுவிட்டு இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவை எப்படி அரைப்போமோ அதே பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இந்த அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கட்டும், இப்போ நல்லா நைஸ் ஆயிரும். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஆனால் அதில் நம்ம தக்காளி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு சுவையாகவும் இருக்கும், டக்குன்னு இதை ஊற்றிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், தோசையாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே நீங்கள் புளிக்க வச்சு நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்தால் தக்காளி சேர்க்க வேண்டாம், வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க, இப்போ இதில் நான் உங்களுக்கு தோசை வந்து சூப்பராக செஞ்சு காட்டுறேன். இதை அரைச்சிட்டு உடனே ஊற்றிடலாம் அந்த தோசை, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா புளிக்க வச்ச தோசை மாதிரியே சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா தோசை நல்லா வெந்துருச்சு, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. பாருங்க, இப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி, இதில் பணியாரமும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பணியாரம் செஞ்சாலும்.
இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது எல்லாமே நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கி போட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலும் பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஒன்றுமே வேண்டாம், சும்மா சாதாரண மாவு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு நம்ம பணியாரம் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பரான நல்ல ஒரு அருமையான பணியாரமோ, குண்டு குண்டாக ஒரு பணியாரமோ. இதுலேயே நம்ம வந்து சோளத்தில் ஒரு தோசையும் செஞ்சிட்டோம், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் உடனே ஊற்றுற மாதிரி இருந்தால் தக்காளி போட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதே நீங்கள் வந்து அடுத்த நாள் புளிக்க வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் தக்காளியை மட்டும் நிறுத்திட்டு மீதி எல்லாம் நான் சொன்னது எல்லாமே போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பணியாரமும் அடை தோசையும், அதாவது பணியாரமும் சோள தோசையும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.